சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு வச்சுருக்குறேன். அதுக்கப்புறமா அங்கே சிக்கன் வச்சுருக்குறேன், ஒரு கப் சிக்கன் வச்சுருக்கேன், அதாவது போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்குறேன். ஒரு 4 முட்டை வச்சுருக்குறேன். ஹாப்பிமா பவுடர் வந்து 2 பேக்கெட் வச்சுருக்குறேன். ஆயில் கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஒரு கேரட்டு, ஒரு 6 பீன்ஸு, உப்பு, பெப்பர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா அந்த கோஸ் எல்லாம் போட்டுடலாம். அதில் கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ அந்த காய்க்கு தேவையான உப்பு போடலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ திரும்ப கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சிக்கன் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். காயை வேக வச்ச மாதிரி சிக்கனையும் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் ஏற்கனவே குட்டி குட்டியாக தான் சிக்கன் கட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம இன்னும் கூட இதை வந்து வேன் பண்ணோன்னா கொஞ்சம் அது இன்னும் சின்ன சின்னதாக ஆகும். இதை இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு பெரிய கடாயில் வச்சிடலாம். பெரிய கடாயை வச்சுருக்குறேன். கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து முட்டையை வந்து ஏற்கனவே உடச்சி இந்த மாதிரி ஒரு இதில் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்குறேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. அதில் அந்த முட்டையை ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடி மாஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா கிண்டி கிண்டி விடலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து இந்த சிக்கனை போட்டுடலாம். இந்த காய்கறியும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரைஸ் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். இப்போ ஹாப்பிமா பவுடர் இதை நான் இதில் போடுறேன். 2 பேக்கெட் நான் போடுறேன். இதில் போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது இந்த பவுடர்லேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம சாதத்துக்கு உப்பு போட தேவையில்லை. இந்த காய்கறி, முட்டை, சிக்கன் இதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ
இப்போ சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.